மத்தவங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு மெண்டல் தம்பி இருக்கான்னு போய் சொல்றீங்களா அடே அப்படி நான் போய் சொன்னதனால தான் மாசம் அத்தை எனக்கு 5000 ரூபாய் கொடுக்காங்க அதுல உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன் அப்படி இல்ல இப்படி எல்லாம் அனுபவிக்க முடியுமா என்னடா சிரிக்கிற இல்ல இல்லாத தம்பியே இருக்குறதா அத்தை கிட்ட போய் சொல்றீங்க இப்போ அத்தை அம்மா உங்களை கூப்பிட்டு அந்த மெண்டல் தம்பிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நான் என்ன இழிச்சவேனா என்னைக்கு அந்த மெண்டல் தம்பிய அத்தை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்களோ அன்னைக்கே அவன் செத்து போயிட்டான்னு அப்படி அழுதுறவனே எப்படி என்ன சாமி எனக்கு ஒண்ணுக்கு ஒரு போல இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் நீ சோளா உட்கார்ந்து தண்ணியடி நான் கதவை கூடிட்டு போறேன் ஆமாமா யாராவது பாப்பாங்க பாப்பாங்க போங்க பாப்பாங்க தைரியமா போங்க ஹலோ ஹலோ சாரே கொஞ்சம் திரும்பங்க பிரதர் ஐயோ நாலு பேர் பார்த்தா மானமே போயிரும் நாலு பேருக்கு தெரிஞ்சா பரவாயில்ல என்னடி மாப்பிளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கம்மா இவருக்கு ஒரு லூசு தம்பி இருக்காருன்னு சொன்னாரு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காட்டுவனா காட்ட மாட்டேங்கிறாரு ஆமா மாப்பிளை நான் கூட உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு குடும்பத்தோட போய் உங்க தம்பியை பாத்துட்டு வருவோமா குடும்பத்தோட போய் பாக்குறதுக்கு அது என்ன கிஷ்கிந்தாவா கோல்டன் பீச்சா பைத்தியகார ஆஸ்பத்திரி அத்தை குடும்பத்தோட திருப்பதி போலாம்னு சொல்லுங்க போகலாம் நேத்து தான் பெரிய டாக்டரை பார்த்தேன் அவனுக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சான் அவன் நம்மள கடிச்சு வச்சு நம்ம குடும்பத்தோட ஊசி போடணுமா சொல்லுங்க இதான் வீடு நிறுத்து நிறுத்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் ஓவர் ஆக்டிங் வேணாம் சரிங்க ஜாக்கிரதை அண்ணா அண்ணா நான் என்னண்ணா என்ன ஹாஸ்பிட்டல் அனாதையை தவிக்கி விட்டு நீ மட்டும் ஜாலியா பங்களால இருக்க இது நியாயமா எனக்குதான் உடம்பு சரியா போச்சு டாக்டர் போன் பண்ணி சொல்லிட்டு வரல என்னையா ரிலீஸ் பண்ண வரல மாப்ள இவர தான் உங்க தம்பியா ஆபத்த இவரே தம்பி ஹலோ உங்க தம்பி ஹாஸ்பிடல்ல டிவி டெக் எல்லாம் உடைச்சாரு டென்ஷன் பண்ணாம பாத்துங்க தவறுனா விபரீதம் ஆயிடும் நாங்க வரோம் மாப்ள அவருக்கு முத்தி போச்சு யாரும் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க அவர் தான் கிளியரா இருக்காரே வர வர நீங்க எங்கிட்ட கூட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க உங்க தம்பி உங்களை விட நல்லா இருக்காரு வெட்டிச்சிருவேன் கிருஷ்ணவேணி சின்ன சாமி ஏது சின்ன சாமியா என்னது ஏன் கை கொடுத்துக்கிட்டீங்க அது பெரிய மாப்பிளையுடைய தம்பி சுப்பிரமணி மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காரு ஓ அதான் நார்மலா இருக்கிற பெரிய மாப்பிள வழக்கத்தை விட ஓவரா குழம்பி போயிருக்காரு இனிமேல் பாரு வீடு எப்படி களை கட்டுதுன்னு போங்க உள்ள கொட்டு போங்க வாங்க நம்பி வாங்க தம்பி பெரிய மாப்பிளைக்கு தம்பியே கிடையாது இவன் எப்படி வந்தான் என்ன பெரிய மாப்பிள்ள 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அத்தை கிட்ட போய் சொன்னீங்களே இப்ப தம்பின்னு ஒருத்தன் உள்ள வந்திருக்கானே என்ன பண்ண போறீங்க அவனை எப்படி விரட்டும்னு எனக்காலா தெரியாது அத்தை நல்ல ஊர்ல இருக்கும் போது இவன் என் தம்பி இல்லைங்கிற உண்மையை சொல்லி அத்தை கல்ல விடுத்து அழுதுருவோம்ல அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்ச ஏய் உன்ன போட்டு கொடுத்துருவேன் Thank you.
அங்க இருந்தா புடிச்சிட்டு வந்திருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி அங்கதான் வேலைக்கு இருந்தேன். நீங்க ஹலோ
எங்க அப்பா கிட்ட எஸ்டிடி பண்ணி நேத்து பேசினேன். அவர் எனக்காக சவுதியில இருந்து குதிரைய கொரியர்ல பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஆன்ட்டி, உங்க வெட்டிங் டேக்கு சின்ன பிரச்சனை. என் வெட்டிங் டேக்கு குதிரை பிரசன்டேஷனா? என்னங்க? அந்த சுப்பிரமணி எனக்காக வேலை குத்தி பிரார்த்தனை பண்ணானே. அதை விட இந்த தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? நானும் சுப்பிரமணியும் போடுற பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சே. பொள்ளுதிங்கிற குதிரையை கொண்டு வந்து கமுத்திட்டான மங்கம்மாவ. அடுத்த தடவை உங்களுக்கு யானை வாங்கிட்டு வரேன். யானையா? தூங்கி தரு. மாமா என்னாச்சு? மூச்சு நின்னு போச்சா? ஓ, இன்னு போயிட்டு அப்படியே பேசுறேன். நேரா கட்டி தூக்கிட மாட்டான் மாப்பிள. நெஞ்சு இந்த பக்கம். இந்த பண்ணி வர என்ற ஜூஸ் குடிக்குது. ஆண்டி அங்கல பாத்தீங்களா? மூச்சு இழுத்து இழுத்து ஊறாரு. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியல. அப்ப சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடலாமா? சரி, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல ஒண்ணும் ஆகாது. நான் தான் முருகன் வேலை ஏனாக்கல குத்து வேண்டிட்டு வந்திருக்கேன்ல. ஆண்டி எனக்கு இந்த முருக மேல எல்லாம் நம்பிக்கை. ஆண்டி பாவம் அங்கிள், அவரு போய் சேர்றதுக்குள்ள கிருஷ்ணவேனியோட கல்யாணத்தை பார்த்தே தீரணும். இல்லைன்னா அவர் ஆத்மா சாந்தி அடையாது. அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? மாமாட சேர்ந்து உணங்கிட்ட போறீங்களா? அதுதான் இல்ல, கிருஷ்ணவேணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி உண்மையா சொல்றீங்க? ஆமா ஆண்டி, இதுவரைக்கும் எங்க டேடி ப்ரூனே சுல்தான் பொண்ணு கட்டிக்கிறியான்னு கேட்டார், துபாய் ஷேக் பொண்ணு கட்டிக்கிறியான்னு கேட்டார். அப்ப நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்காகவும் மாமாக்காகவும் நான் என் கொள்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு கிருஷ்ணமணியை கட்டிக்கிறதா முடிவே பண்ணிட்டேன். ஐயா வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஆண்டி பாத்தீங்களா? ஆண்டி அவருக்குள்ள நெஞ்சு வலி விடல. ஆண்டி ப்ளீஸ் டக்குன்னு உங்க முடிய சொல்லுங்களேன். என்ன தம்பி, நீங்க உங்க வசதிக்கு எங்க பொண்ணை நீங்க கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப உடனே உங்க அப்பா அம்மா துபாயில இருந்து புறப்பட்டு வர சொல்லு, மொத்த மேட்டரி முடிச்சிடலாம். அவங்க எதுக்கு இப்போ இன்னையில இருந்து என்ன 10வது நாள்ல ஐயாவு பாலத்து போறீங்களா? இல்ல, புதன்கிழமை நல்ல நாள், நல்ல முகூர்த்த நாள், உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா அன்னைக்கே வச்சுக்கலாமே கல்யாணத்தை. எனக்கு பரிபூர்ண சம்மதம் தம்பி.